பைபிள் என்பதாகும். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பலவித உட்பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டுள்ள பைபிள்கள் பல மாதிரியானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாமானவர்களுக்கிடையே ஷியா, சுன்னத் ஜமாத் போன்ற பல வகையான மக்கள் இருந்தாலும் அவர்கள் தொழுமுறையும் தொழுகின்ற இறைவனும் ஏற்றுக்கொண்ட இறுதி நபி முகமது நாயகம்தான். இருக்கின்றது ஒரே திருக்குரான் ஷரீஃப் மட்டுமே. ஆனால் கிறிஸ்தவருக்குள்ளே உள்ள பலவித உட்பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டுள்ள பைபிள்கள் பல மாதிரியானதாக இருக்கும். வார்த்தை வித்தியாசங்கள், கருத்து வித்தியாசங்கள், சொல்லும் விதத்தில் வித்தியாசங்கள், பல்வேறு கிறிஸ்துவ பிரிவுகளும் இன்று ஒன்று கூடி ஒரே மாதிரியான பைபிளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதைத்தான் 32 டினாமினேட்டட் ஸ்காலர்ஸ், 32 எமினன்ட் ஸ்காலர்ஸ், 51 டினாமினேஷன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கத்தோலிக்க பாதிரிகளும் புராட்டஸ்டன்ட் பாதிரிகளும் கூட்டாக முயற்சித்து அதில் வெற்றியும் கண்டுவிட்டனர். அவர்களது புதிய தயாரிப்புக்கு தி குமினிஸ்கல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ஓல்டு டெஸ்டமென்ட் என்று பெயரிட்டிருக்கிறது. 1975 டிசம்பர் மாதம் இந்நூல் வெளியிடப்பட்டு விட்டது. மேலே கூறியவற்றிலிருந்து இன்று வழக்கில் இருக்கும் பழைய ஏற்பாடு என்ற வேத நூல் எப்படி உருவாயிற்று என்பதை நீங்கள் கேட்டீர்கள். மனித கரம் இதில் அதிகமதிகம் விளையாடி இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. சுமார் 2000 வரலாற்றில் ஒவ்வொரு தடையும் புதிய பதிப்பு தயாரிக்கும் பொழுதெல்லாம் திருத்தங்கள் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. மொழிபெயர்ப்புக்கு மொழிபெயர்ப்பு வாசகங்கள் கூட்டி குறைக்கப்பட்டிருக்கின்றன. காலங்காலமாக இந்த திருத்தும் வேலை நடந்து கொண்டே வருகிறது. பைபிளின் உதயம் பற்றி கேளுங்கள். பைபிளில் கூறப்பட்டிருக்கும் சங்கதிகள் நூல் வடிவம் பெறுவதற்கு முன்பு வெகு காலம் வரை அவை நாடோடி பாடல்களாகவே மக்களிடம் வழக்கில் இருந்து வந்திருக்கின்றன. கேரவன் சாங்ஸ். தலைமுறைக்கு தலைமுறை இவை கர்ண பரம்பரையாக விட்டுச் செல்லப்பட்டன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்களது கருத்துக்களை பாட்டாகவே பாடிக்கொள்வது பழங்காலத்து பழக்கம். இதுவே இஸ்ரவேலர்களிடம் வழக்கில் இருந்து வந்தது. தங்களுடைய பண்டைய வரலாறுகளை அம்மக்கள் நீண்ட பாட்டுகளாகவே பாடி வந்தனர். மகிழ்ச்சி பொங்கும் பாடல்களும் உண்டு, சோகரசம் ததும்பும் பாடல்களும் உண்டு. இஸ்ரவேலர்கள் தங்களது உணர்ச்சிகளை பாடல்களையே வடித்து அவற்றை ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இக்கருத்தையே பேராசிரியர் எட்மண்ட் ஜாக்கப்பும் வலியுறுத்துவதை நீங்கள் காணலாம். பைபிளில் பல வகை பாடல்களை நாம் பார்க்கிறோம். சாப்பாட்டு பாட்டு, அறுவடை பாட்டு, வேலை செய்யும் போது பாடும் பாட்டு, போர்க்கால பாட்டு, திருமண பாட்டு, இப்படி பல வகைகள் காணப்படும். ஊற்றுக்கு தண்ணீரே பொங்கிவா என ஆரம்பிக்கும் கிணற்று பாட்டு என்னாகாமோ 21 அத்தியாயம் 17 வசனத்திலிருந்து வரும். இது எல்லா கிறிஸ்தவ பள்ளிகளில் படுக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அதேபோல் தொபராலும் தொப்ரோ டெப்ரோ அபினோ காமின் குமாரன் பார்க்கும் பாடினதாவது பராக்கும் பாடினதாவது நியாயாதிபதிகள் 5:1-32 வருகிறது. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் முயற்சியில் ஓ ஆலிவ் ட்ரீ, ஆலிவ் மரத்தையும் அத்தி மரத்தையும் திராட்சை செடியையும் மூச்செடியையும் ஒவ்வொன்றாக அணுகி நீ எங்களுக்கு ராஜாவாக இரு என்று கேட்கும் பாடல்கள் நியாயாதிபதிகள் 9:7-21 உள்ள வசனங்கள் இன்றைய கிறிஸ்துவ உலகில் பிரசித்தமானவை. பாட்டுக்கள் மட்டுமல்லாமல் பழமொழிகளும் புரோவர்ஸ் நீதி கதைகளும் அக்காலங்களில் வழக்கில் இருந்து வருகின்றன. மக்களை வாழ்த்தவும் சவிக்கவும் உண்டான வசனங்கள் பழக்கத்தில் இருந்திருக்கின்றன. இப்பொழுது அரபியர்களும் 1001 இரவும் போன்ற கதைகள் எல்லாம் அன்று நாடோடி கதைகளாக இருந்து வந்திருக்கின்றன. மக்களை வாழ்த்தவும் சவிக்கவும் உண்டான வசனங்கள் பழக்கத்தில் இருந்திருக்கின்றன. இஸ்ரவேலர்களிடையே தோன்றிய நபிமார்கள் அவ்வப்போது கற்றுக் கொடுத்த சட்டங்களும் உருமாறிய வகையில் அவை கடைபிடிக்கப்பட்ட போதிலும் அவைகளும் வழக்கத்தில் இருந்து வந்தன. இவ்வாறு பலதரப்பட்ட செய்திகளை இஸ்ரவேலர்கள் தங்களது குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்து மனப்பாடம் செய்ய சொல்லி பாதுகாத்து வந்தனர். இறைவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக தங்களை கருதி கொள்ளும் அவர்கள் தங்களது வரலாற்று உண்மைகளை ஒரு மத சடங்காகவே காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். டேபிள் ஆஃப் ஜோதமன், ஜோதனின் கதைகள் என்று நியாயாதிபதிகள் அத்தியாயத்தில் 9:7-21 வசனம் சுவாரஸ்யமாக வர்ணிக்கப்படும் விதத்திலிருந்து வரலாற்று நிகழ்ச்சிகள் சுவையான கதைகளாக உருப்பெற்று உள்ளதை காண முடிகிறது. பாக்தாத் என்கின்ற ஒரு நகரில் ஏற்பட்ட 1001 இரவு கதைகள் போல், சிந்துபாத் கதைகள் போல், இவைகளெல்லாம் பழங்கால கதைகள் தான். எனவே பேராசிரியர் எட்மண்ட் ஜாக்கப் என்பவர் ஒரு முடிவுடன் கூறுவது என்னவென்றால், மூசா நபியுடையவும் அவருக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் ஓல்டு டெஸ்டமென்ட் தௌராத் வேதத்தில் நாம் காண முடிந்த போதிலும் இந்த வாக்குமூலங்களில் கற்பனையும் கதை அம்சமும் அழிந்து காண கிடக்கின்றன. கதை சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமான பொய்யும் புனைச்சுருட்டும் சேர்க்கப்பட்டு விட்டன என்று அவர் கருத்து தெரிவிக்கிறார். மேற்கூறிய பின்னணியுடனேயே இஸ்ரவேலர்கள் ஈசா நபி பிறப்பதற்கு சுமார் 13 முன்பு கெனான் என்னும் பிரதேசத்தில் போய் குடியிருந்திருக்கிறார்கள். அக்கட்டத்திலேதான், காலகட்டத்திலேதான் அவர்களுடைய வாய்மொழியாக வழக்கிலிருந்த சங்கதிகள் அனைத்தும் எழுத்துருவம் பெறலாயின.
நூல் வடிவம் பெற்ற போதும் கூட ஒரே மாதிரியான வாசகங்கள் அவைகளில் அமையவில்லை. இறைவனால் மூசா நபிக்கு நேரில் அறிவிக்கப்பட்டது என்று கூறும் 10 கட்டளைகள், தி 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பழைய ஏற்பாட்டில் 2 இடங்களில் 2 விதமாக சித்தரிக்கப்படுகின்றன. எந்திராகாமம், யாத்திராகாமம், எக்ஸோடஸ், வெளியேற்றம். 20வது அதிகாரம் 1 21 ஒரு மாதிரியும், தித்யோனமி உபகாமம் 5வது அத்தியாயம் 1-30 ஒரு மாதிரியும் கூறப்பட்டிருக்கிறது. எப்படி இறைவனின் 10 கட்டளைகளை எடுத்து ஒரு நபி சொல்லியது, புனிதமான வாக்கியங்கள் இப்படி மாற்றி மாற்றி சொல்லப்பட்டிருக்குமா என்பதை நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள். காலத்திற்கு ஏற்றவாறு, இடங்களுக்கு ஏற்றவாறு, மனித தேவைகளுக்கு ஏற்றவாறு இலக்கியங்கள் உருவாகியுள்ளன. கனான் பிரதேசத்தில் வாழ்ந்த யூதர்கள் தங்களது செயல்திறனுக்கு ஏற்றவாறு உருவாக்கியதே பழைய ஏற்பாடு. இன்று நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் வேதமும் இதுவே. இதில் கூறப்பட்டிருக்கும் அனைத்தும் இதிகாச புராண குப்பைகள் என ஒதுக்கிவிட முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களே இப்படி கூறுகிறார்கள். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை உண்டு என்று நம்புபவர்கள் அதை அப்படியே ஒதுக்கிவிட முடியாது. அதை விஞ்ஞானபூர்வமாக உணர்த்த முடியும் என்று நாம் நம்புவோமாக. இறைவன் நபியிடம் பேசியிருக்க முடியும். 10 கட்டளைகளை இறைவன் வழங்கி இருக்கிறான் என்பதை நாங்கள் நம்புகிறோம். சுலைமான் நபி காலத்தில் கூறப்படும் சம்பவங்களும் நடந்திருக்க முடியும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். ஆனால் இப்பொழுது எங்களுடைய முயற்சி இந்த வேத நூல்கள் எப்படி உருவாயின, வளர்க்கப்பட்டன, உருமாறின என்பவற்றை சுட்டிக்காட்டுவது மட்டுமே ஆகும். இந்த ஓல்டு டெஸ்டமெண்டில் உள்ள நூல்கள் கிபி 13 நூற்றாண்டில் கனான் பிரதேசத்தில் யூதர்கள் வந்து குடியமர்ந்ததும் அவர்களிடம் வழக்கிருந்து வந்த வேத வசனங்கள் நூல் வடிவம் பெற ஆரம்பித்தன. இப்பகுதியில் யூத மன்னர்களுடைய ஆட்சி வலுப்பெற்றதும் துண்டு துண்டாக எழுதி வைக்கப்பட்டிருந்த வேத வசனங்கள் ஒன்று திரட்டப்பட்ட ஒரே நூலாக அமைக்கும் முயற்சிகள் ஆரம்பமாயின. இது கிமு 11வது நூற்றாண்டிலிருந்து தொடங்கியது. அன்றைய ஆட்சியாளருக்கு சட்டத்திட்டங்கள் தேவைப்பட்டன. எனவே அவர்களுக்கு கிடைத்த வேத வசனங்களை வைத்து சட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அம்முயற்சியில் வேத நூல்களும் முழு உருவம் பெறலாயின. பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 நூல்கள் தான் இப்படி உருவாயின. அது பென்டாடக் என்று அழைக்கப்படலாயிற்று. இந்த முதல் 5 நூல்களிலும் 3 வகையான வசனங்கள் டெக்ஸ் கால் டெக்ஸ் காலப்போக்கில் இயலாயின. கிமு 10வது நூற்றாண்டு வாக்கில் உருவான பென்டாடக் யாவிஸ்ட் வாசகம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இவ்வேதம் இறைவன் யாவா என்று அழைக்கப்படுகிறான். பின்னர் லோஹிஸ்ட் வாசகம் என அழைக்கப்படும் பெண்டாடஸ் உருவானது. இந்த வேத நூலில் இறைவன் எலோஹிம் எலோஹிம் என அழைக்கப்படுகிறார். இதற்கு பின்னர் ஜெருசலேம் யூத கோயிலில் உள்ள குருமார்கள் உருவாக்கிய பெண்டாடஸ் தோன்றியது. இது சாகர் டோடால் என்று அழைக்கப்படுகிறது. சாகர் டோடால் முதலில் உருவான யாவிஸ் வாசகத்தில் உலகம் ஆரம்பமானதிலிருந்து ஜாக்கோப் ஜேக்கப் நபி காலம் வரை உள்ளவை வர்ணிக்கப்படுகின்றன. கிமு 8வது நூற்றாண்டு வாக்கில் உருவான எலோஹிஸ் வாசகத்தில் எசையா, இலியாஸ், இலிஷா ஆகியோர் பற்றியும், யூசுப், ஜோசப், இப்ராஹிம், அப்ரஹாம் ஆகியோர் பற்றியும் குறிப்புகள் காணப்படுகின்றன. கிமு 8வது நூற்றாண்டில் யூத இலக்கியம் உச்சகட்டத்தில் இருந்தது. அமோஸ், ஓசியா, மிகா போன்ற இலக்கிய கர்த்தாக்கள் சிறந்த நூல்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களது படைப்புகளும் பென்டாடஸில் இடம்பெற்றிருக்கின்றன. கிமு 721 ஆண்டில் சமாரியா என்ற இடத்தில் நடந்த போரில் யூதர்கள் தோல்வியடைந்தனர். எனவே அவர்கள் இஸ்ராயலிலிருந்து பின்னடைந்து ஜூடா பகுதியில் குடியேறி ஆட்சி அமைத்தனர். ஜூடாவை ஆண்ட மன்னர்கள் காலத்தில் அக்கால பழமொழிகள் நீதி கதைகளின் தொகுப்பு உருவாக்கப்பட்டது. இக்காலத்தில்தான் யாவிஸ் வாசகமும் இலாஹிஸ் வாசகமும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே நூலாக உருவாக்கப்பட்டது. இதையே அவர்கள் தௌராஜ் வேதம் என உரிமை கொண்டாடுகிறார்கள். இக்காலகட்டத்தில்தான் உபகாமம் ஜிட்ரோனமி என நூலும் எழுதப்பட்டது. கிமு 7வது நூற்றாண்டில் யூத மன்னன் ஒசியா ஜொசியாவின் ஆட்சி நடைபெற்றது. அச்சமயம்தான் எரோமியா நபி தோன்றினார். அவருடைய போதனைகள் முழுமையாக நூல் வடிவம் பெற 1 நூற்றாண்டு வரை பிடித்தது. கிமு 598 ஆண்டு வாக்கில் யூதர்கள் பாபிலோனுக்கு விரட்டப்பட்டனர். அந்த காலகட்டத்தில் ஜப்பானியா ஜப்பானியா நாகும் NAHUM ஹபக்குக் HKDAKKUK போன்றோர் எழுதிய நூல்கள் வெளிவந்து விட்டிருந்தன. எசேக்கியேல் என்ற நபியும் இசாக்கியேல் அவரது போதனைகளையும் ஆரம்பித்து வைத்திருந்தனர். கிமு 587 ஆண்டில் ஜெருசலேம் யூதர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. கிமு 532 ஆண்டில் மீண்டும் ஒருமுறை யூதர்கள் ஜெருசலத்தை பைத்துல் முக்கத்தை இழந்திருந்தார்கள். யூதர்களின் இறுதி நபியான எசேக்கியேல் தமது பூமியிலிருந்து விரட்டப்பட்டு வனாந்திரங்களில் சுற்றித் திரிந்த போது அவர் கூறிய அறிவுரைகள் அவருடன் கூட இருந்த சீடர்களால் குறிக்கப்பட்டு நூல் வடிவம் பெறலாயிற்று.
இந்த சீடர்கள் ஆதியாகாமத்தையும் ஜெனிசர் திரும்ப எழுதலானார்கள். இந்த விதமாக தோன்றியதுதான் நாம் மேலே குறிப்பிட்ட சாசாட்டோட